நினைவு கூறுதலின் தியானங்கள் எனும் புஸ்தகத்திலிருந்து நினைவு கூறுதலை எதிர்நோக்குதல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள இரண்டாவது பாடமாகிய பஸ்கா காலத்தின் போதான விசேஷித்த சோதனைகள் எனும் பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 2793, ஏப்ரல் 1901, பக்கம் 493. தலைப்பு: பஸ்கா காலத்தின் போதான விசேஷித்த சோதனைகள். பல வருடங்களுக்கு முன்னதாகவே பஸ்கா காலம் நமது அருமையான கர்த்தருக்கு கெத்செமனே மற்றும் கல்வாரியின் வருத்தங்களையும் பரீட்சைகளையும் கொண்டு வந்தது என்பதையும், இதே காலமானது யூதாசுக்கும் பேதுருவுக்கும் கர்த்தருடைய அனைத்து பின்னடியார்களுக்கும் பரீட்சைகளின் மற்றும் புடமிடுதலின் காலமாகவும் இருந்தது என்பவைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். மேலுமாக நமது எதிராளியான சாத்தானானவன் கர்த்தருடைய ஜனங்களை பரீட்சித்து நிரூபிக்கும்படிக்கு விசேஷமான அதிகாரம் கொடுக்கப்பட்ட காலமாகவும் இது விளங்குகின்றது. சோதனை காலமானது பூமியில் குடியிருக்கும் யாவரையும் சோதிக்கும்படியாக இருக்க இந்த பஸ்கா காலத்தின் பரீட்சைகள் விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள தேவனுடைய வீட்டார் மீது வரக்கூடியவைகள் என்று நாம் கருதுகின்றோம். கடிதங்கள் வாயிலாக அநேகருடைய பாடுகள் மற்றும் கண்ணீர்களை அறிந்து கொண்டோம். சிலருக்கு தங்கள் சொந்த பலவீனங்களினால் பாடுகள் உள்ளன. சிலருக்கு மற்றவர்களுடைய பலவீனங்களினால் பாடுகள் உள்ளன. இன்னும் சிலருக்கு ஜெயங்கொள்ள முடியாத அல்லது கர்த்தரிடத்தில் முழுவதும் ஒப்புவிக்கப்படாத பூலோக பாரங்களினால் பாடுகள் உள்ளன. இத்தகையவர்கள் மீது அனுதாபம் கொண்டு எங்களால் முடிந்த மட்டும் ஆலோசனை கொடுக்கும் அதே வேளையில், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி களி கூறுவீர்கள் என்ற நம்முடைய போதகரின் வார்த்தைகளை நினைவு கூறுகின்றோம். மேலும் சோதனையிலிருந்தும் அதை உணர முடியாத நிலையில் காணப்படுபவர்களுக்கு எங்கள் இருதயங்களில் ஆழமான விசேஷமான கவலை கொள்கின்றோம். அதாவது லட்சியங்கள் அல்லது வியாபாரங்கள் அல்லது இவ்வுலகத்திற்கு அடுத்த கவலைகள் மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் ஆவிக்குரிய அல்லது பூமிக்குரிய விஷயங்களில் மூழ்கடிக்கப்பட்டவர்களுக்காக ஆழமான கவலை கொள்கின்றோம். இப்படிப்பட்டவர்களிடம் சத்தியத்தின் மீதான அன்பு ஒவ்வொரு வருடமும் அனலாகுவதற்கு பதிலாக குளிராகி விடுகின்றது. இவர்கள் முன்பு கண்டது போல் காண்பதுமில்லை, உணர்ந்து கொள்வதுமில்லை, குறைவு ஏற்படுகின்றது. இவர்கள் அப்போஸ்தலர்கள் போல விழித்திருந்து ஜெபிப்பதற்கு பதிலாக தூங்கிக் கொண்டிருந்து சோதனை வேலைக்கு தயாரற்று இருக்கின்றனர் என்றும், கெத்செமனேயில் நமது இரட்சகர் அழுது போராடினது போல சிலர் அழுது போராடுகின்றனர் மற்றும் அத்தகையவர்கள் அவரை போன்று சோதனை காலத்தில் பலப்பட்டிருப்பார்கள் என்று நாம் நம்மிடமே சொல்கின்றோம். இம்மாதிரியான விசுவாசத்தின் பரீட்சைகளையும் பாடுகளையும் அனுமதிக்காதீர் என்று நாம் கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணக்கூடாது. ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பரீட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். இவர்கள் தெரிந்து கொள்ளப்படத்தக்கதான முக்கிய காரணம், இவர்கள் நீண்ட காலமாய் வாக்களிக்கப்பட்டுள்ள ராஜ்யத்தில் கிறிஸ்துவுடன் சுதந்திரர்களாய் 1000 வருட அரசாட்சியில் உலகத்தை நியாயம் தீர்த்து ஆசீர்வதிப்பதற்கே ஆகும். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னி என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். தற்கால கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திலிருந்து அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு முன்னேறுவதற்கு அவர்கள் பரீட்சையில் ஜெயம் பெறுவதற்கு இச்சோதனைகள் அவசியம் கண்டிப்பாக வேண்டும். இந்த சிந்தனையை நமக்குள் தொடர்ச்சியாக எப்பொழுதும் நாம் கொண்டிருக்க முடிந்தால் கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் விரும்புவதற்கும் அதை செய்வதற்கும் எவ்வளவாய் நம்மை ஊக்குவிக்கும். மேலுமாக நம்முடைய நித்திய கனம் மகிமைக்காக இவைகளையெல்லாம் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கின்றார் என்று நாம் உணர்ந்து நம்முடைய அன்பான போதகர் அனுமதிப்பதற்கு நல்லது என்று கண்டு அனுமதிக்கும் எதையும் உண்மையாகவும் உற்சாகத்துடனும் சகிப்பதற்கு நம்மை ஊக்குவிக்கும். இந்த கண்ணோட்டத்தின்படி நம்முடைய சோதனைகள் எத்தனை லேசானதாய் தோன்றுமே, நம்முடைய பிரயாணத்தின் பாதை எத்தனை சொற்ப தூரமாய் தோன்றுமே,
கவனமாய் உள்ள பூலோக ஜீவிதமும் நாளின் விடியலில்தானே மறைந்து போய்விடுமே. ஆ, சமாதானம் கொள் என் நெஞ்சமே, அமைதி கொள் என் நாவே, அமைதலாகு கலக்கமுற்ற என் மனமே, கடந்து போகும் ஒவ்வொரு மணி நேரமும் உன்னை நித்திய இளைப்பாறுதலுக்காய் அதிகமாய் ஆயத்தமாக்குதே. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்காகவும் மற்றும் ஒருவர் மீது ஒருவர் மிகவும் அக்கறை கொள்வோமாக. மேலும் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று அப்போஸ்தலர் கூறுகிறபடி சுவிசேஷத்தின் மூலம் நமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த பரிசை எல்லாவற்றிற்கும் மேலாக கருதுவோமாக. எல்லா கர்த்தருடைய ஜனங்களை நாம் இப்படியாக அன்பு கூர்ந்து அவர்களுடைய நலனை நம்முடைய பிரதானமான நோக்கமாக கருதுவோமாக. இதுவே நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியமாக இருக்கும். கர்த்தருடைய மனவாட்டிகள் காரியத்திலுள்ள அவரது நிபந்தனைகள் விஷயம் புடைத்தெடுத்தல்களானது நாம் அருமையானதாக கருதி நாம் ஐக்கியம் கொண்டுள்ள சிலரை நம்மை விட்டு எடுத்து போடும் விஷயம் தொடர்புடைய கர்த்தருடைய அன்பு மற்றும் ஞானம் மீதான நமது நம்பிக்கைக்கு சகோதர சகோதரிகள் மீதுள்ள நம்முடைய அன்பு கூட இடையூறாக இருந்துடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. ஆமேன்.